கொரோனா அச்சம் காரணமாக சென்னையில் உள்ள பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை கிண்டியிலிருந்து நமது செய்தியாளர் அசோகன் தரும் கூடுதல் தகவல்களை நேரலையாக காண்போம். வணக்கம் அசோகன். வணக்கம் அசோகன், தங்களின் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணியா. அதாவது உலகத்தையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் தொடர்ந்து பரவி பல்வேறு நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. குறிப்பாக உலக நாடுகளில் சுமார் 135 நாடுகளுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. இதன் காரணமாக மத்திய மாநில அரசுகள் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. நமது அண்டை நாடான சீனாவில் இந்த கொரோனா வைரஸானது தொடங்கி உலக நாடுகள் முழுவதும் பரவி வருகிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் சுமார் 175,000 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சுமார் 7,000 மேற்பட்டோர் இறந்துள்ளதாகவும் மத்திய உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து இந்தியாவிலும் இந்த கொரோனா தொற்றானது தொடர்ந்து பரவி வருகிறது. இந்தியாவில் மட்டும் சுமார் 114 பேருக்கு இந்த கொரோனா தொற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 17 பேர் வெளிநாட்டவர் என்றும் 13 பேருக்கு இந்த கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் வீடு திரும்பியுள்ளதாக இந்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக இதுவரை இந்தியாவில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக நேற்று மாலை தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பின்படி அதாவது பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக நிறுவனங்கள் வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுமக்கள் அதிகமாக கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், பொது கழிப்பறை ஆகிய உள்ளிட்ட இடங்களுக்கு தொடர்ந்து கிருமி நாசினிகள் செலுத்தப்பட்டு அங்கு தூய்மை பணிகளில் உள்ளாட்சித்துறையும் சுகாதாரத்துறையும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வருவோரை அந்த தொற்று உள்ளதா என்ற கண்டறிந்து அவர்களுக்கு 14 நாட்கள் சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக விமான நிலையத்திலேயே அவர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்து நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடிய பல்வேறு அதாவது பொதுமக்கள் வரக்கூடியவர்களையும் கண்காணிக்க வேண்டும் என்று அந்த சோதனை சாவடிகளிலும் அதிக அளவில் ஆட்களை வைத்து அவர்களை சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுப்ப வேண்டும் என்று அது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போன்று தலைமைச் செயலகத்துக்கும் பொதுமக்கள் வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை பெரும்பாலும் மக்கள் பேருந்துகளில் கூட நெருங்கி செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இதே போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் மிக ஒரு அதிரடி நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சென்னை மாநகரம் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது. அதாவது நேற்று முன்தினம் ஞாயிறு அன்று அனைத்து ஒரு பள்ளிகளிலிருந்தும் ஒரு சர்க்குலர் ஒன்று வெளிவந்தது. அதில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வரும் 31ஆம் தேதி வரை பள்ளி கிடையாது, அனைவரும் வீட்டிலே இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் நேற்று மாலை தமிழக முதல்வர் அறிவித்ததை அடுத்து இன்று அனைத்து பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்துமே வருகின்ற 31ஆம் தேதி வரை எந்த நிறுவனமும் செயல்படக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவும் தனியார் நிறுவனங்களும் பெரும்பாலும் பணியாளர்களை வீட்டில் இருந்தே வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களும் தனியார் நிறுவனங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அனைத்து நிறுவனங்களுமே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். திருமண நிகழ்வுகள் ஏற்கனவே குறிப்பிட்ட திருமண நிகழ்வுகளை தவிர்த்து வேறு ஏதும் புதுவாக நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடாது, திரையரங்குகளில் திரையரங்குகள் மூடப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தான். இதன் காரணமாக சென்னை மாநகரம் பெருமளவில் வெறிச்சோடி காணப்படுகிறது என்று கூற வேண்டும். குறிப்பாக நாம் தற்போது சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கு எப்போதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படும். இது சென்னையின் மத்திய பகுதியில் இதுவும் ஒரு பகுதி. இங்கிருந்து பல்வேறு புறநகர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கு பேருந்து நிலையம் உள்ளது, ரயில் நிலையம் உள்ளது, இதிலிருந்தும் நிறைய பேர் சொல்வார்கள். ஆனால் இன்று பார்த்தால் வெறிச்சோடி காணப்படுகிறது. பேருந்திலும் மக்கள் அதிகம் காணப்படவில்லை, ரயிலிலுமே மக்கள் அதிகமாக பயணிக்கவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து சென்னை மாநகரமே ஒரு வெறிச்சோடி காணப்படுகிறது. வருணியா. தங்களின் விரிவான தகவலுக்கு நன்றி அசோகன்.